நண்பா நம்ம ஒரு டெலகிராம் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதில் நம்ம போட முடியாத எல்லா கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸையும் டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க்கும் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் தற்போது அனைத்து மக்களும் எடுக்கக்கூடிய இந்த ஈஸ்ராம் ஸ்கீம் அதாவது மோடி ஸ்கீம் சொல்லுவாங்க இந்த ஸ்கீம்னால் என்ன இதில் யார் யார் எடுக்கலாம் இந்த அட்டையை எப்படி எடுக்கிறது இதை எப்படி நம்ம விண்ணப்பித்து வாங்குறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல பாருங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு கீழே தான் இந்த அட்டையை வந்து வழங்குறாங்க பொது சேவை மையம் வழியாக வாங்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் மொபைல் மூலியமாகவே விண்ணப்பித்து இந்த அட்டையை நீங்கள் பெற்றுக்கலாம் அட்டையை எப்படி பெறுறது எப்படி வந்து விண்ணப்பிக்கிறது ஆன்லைனில் அப்படிங்கிற தெளிவான வீடியோவை நம்மளுடைய இன்னொரு சேனலில் போட்டிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் இருக்குது உங்களுடைய மொபைல் மூலமே அந்த அட்டையை நீங்கள் வாங்கிக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் ஸோ உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாகவே விண்ணப்பித்து அந்த அட்டையை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கடையில் பிரிண்ட் எடுத்துக்கலாம் நீங்கள் கடையில் போய்ட்டு நூறுரூவா கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது அந்த லிங்க் எப்படி போகிறது எப்படி வந்து தெளிவாக அந்த அட்டையை ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்து இருக்கேன் செக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்க யாரெல்லாம் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியாவில் நாற்பத்தி மூணு புள்ளி ஏழு கோடி பேர் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்காங்க இப்போ அமைப்பு சாரா தொழிலாளர்களாக யார் பிரதர் யார் யார் இந்த அட்டையை எடுத்துக்கலாம் என்ன பயன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் முதல்ல பாருங்கள் சிறு குறு விவசாயிகள் விவசாய வேலையாட்கள் சாகுபடி செய்கிறவங்க கால்நடை வளர்ப்பில் ஈடுபடுறவங்க பீடி உற்பத்தி செய்கிறவங்க செங்க சூழலில் வேலை செய்கிறவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு வேலை செய்கிறவங்க முடி திருத்தம் செய்கிறவங்க காய்கறி விற்கிறவங்க பட்டுப்பூச்சி வளர்க்குறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் விவ ஊற்றுற விவசாயிகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நூறு நாள் வேலை பார்க்குறவங்க சாலையோர வியாபாரிகள் சின்ன சின்ன கடை வச்சிருக்கவங்க புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இந்த மாதிரி நிறைய இந்த லிஸ்ட்டில் வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கான பிடிஎஃப் ஒன்று கீழே கொடுத்துருக்கேன் சரிங்களா அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா யார் யார் இதை வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்டியூடபிள்யூ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க தேசிய அமைப்பு சாலா தொழிலாளர்களோட தரவுத்தளம் தான் இது இதை இது எதுக்கு இவ்வளோ சேகரிக்கிறாங்க இந்த அட்டையை எதுக்கு நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் இருக்கு இல்லையா லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு அவங்களுக்கு இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி பல நலத்திட்ட உதவிகளை இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னும் அவங்க நினச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் செய்கிறதுக்காக தான் இந்த அட்டையை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் அவங்க கேட்குறாங்க இதில் விண்ணப்பிக்கிறவங்களுக்கு என்ன பயன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு தனித்துவ அடையாள அட்டை கொடுத்துட்றாங்க உங்களுக்காக சமூக பாதுகாப்பு திட்டங்கள் ரெண்டு உருவாக்குறாங்க ரெண்டாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில முன்னுரிமைகளை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சில நலத்திட்ட உதவிகள் செய்யணும்னு விரும்புகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் இந்த கொரோனா மாதிரி ரீசென்ட்டில் புலம்பெயர் தொழிலாளர்களாக இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்களால் கவர்மெண்ட்டால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ வந்து க்ரெடிட்டும் பண்ணுறாங்க ஸோ அதுக்காக தான் இந்த அட்டையை இப்போ நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இப்போ இதில் நம்ம பதிவு செய்கிறதுக்கு என்ன வயது வரம்பு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் பதினாறு வயசுலேருந்து ஐம்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம் வருமான வரி செலுத்தாதவங்களாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் ஒரு கம்பெனிலேயே எதுலையோ ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து இஎஸ்ஐயோ பிஎஃப்ஓ எதுவுமே உங்களுக்கு வந்து பிடிக்கக்கூடாது அப்படி பிடிச்சிருந்தாங்கன்னா இதில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அதே மாதிரி நீங்கள் வந்து அமைப்பு சாரா தொழிலாளரை மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யார் யார் இதில் பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள் நீங்கள் எதிரே ஒரு அமைப்புலையோ இல்லை ஒரு நல வாரியத்திலேயோ இல்லை வந்து ஒரு கட்சியிலையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுலேயோ இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் பதிவு செய்ய முடியாது அதே மாதிரி மாத சம்பளம் வாங்குறவங்க அரசு ஊழியர்கள் அதுக்கப்புறம் விடுமுறை வாங்குறவங்க கிராஜுட்டி வாங்குறவங்க வைப்பு நிதி வச்சுருக்கிறவங்க சமூக பாதுகாப்பு சலுகை பண்ணுறவங்க தனியார் அல்லது பொதுத்துறையில் பணிபுரிகிறவங்கன்னு இந்த மாதிரி கேட்டகிரியில் இருக்க யாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது பதிவு செய்ய தேவையான கட்டாய ஆவணங்கள் என்ன அப்படின்னா ஆதார் கண்டிப்பாக இருக்கணும் ஆதாரில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும் அடுத்து பாருங்கள் செயலில் உள்ள வங்கி கணக்கு அதாவது பேங்க் அக்கௌண்ட் வந்து கரண்டில் இருக்கணும் அதுக்கப்புறம் செயலில் உள்ள கைபேசி அதாவது ஒரு மொபைல் ஃபோன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன தேவையில்லை அப்படின்னா கல்வி சான்றிதழ் வருமான சான்றிதழ் தொழில் சான்றிதழ் திறன் சான்றிதழ்னு எந்த விதமான சான்றிதழும் நமக்கு தேவையில்லை ப்ரோ இந்த அட்டையை நான் ஆல்ரெடி பதிஞ்சிட்டேன் இப்போ நான் ஏதாவது திருத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் இருபது ரூபா கொடுத்து சிஎஸ்சி சென்டரில் போயிட்டு திருத்திக்கலாம் சிஎஸ்சி சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு தெரில கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் போய் சர்ச் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதுக்கான பதிவு செய்யும் முறை அவங்களே பிடிஎஃபில் கீழே கொடுத்துருக்காங்க யாராவது வேணும்னா டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுங்கள் இல்லை ப்ரோ நான் உங்கள் வீடியோ பார்த்தே படிக்கிறேன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்கும் இருக்குது வீடியோ பார்த்து ஃபுல்லாக செக் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பற்றி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த அட்டையை உடனே பெறுறதுக்கான வழிவகை செய்யுங்க உங்கள் அம்மா அப்பா மற்றவங்க யாராவது இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த அட்டையை டவுன்லோட் பண்ணி ரெடி பண்ணி கொடுங்க ஒரு வீட்டில் ரெண்டு பேர் இந்த அட்டையை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக ரெண்டு பேர் இந்த அட்டையை வாங்கலாம் ஒரு வீட்டில் நாலு பேர் வரைக்கும் இந்த அட்டையை நீங்கள் பெற்றுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அதனால் எல்லாருமே முடிஞ்சளவுக்கு இந்த அட்டையை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த விதமான கட்டணமும் கிடையாது இந்த அட்டையை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மொபைல் மூலமாக நீங்களே விண்ணப்பித்து இந்த அட்டையை பெற்றுக்கோங்க வேறெதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஹரீஷ்குமரன் நன்றி வணக்கம்